உள்ளே கனந்து கொண்டிருக்கின்ற சூடான பூமியின் குளிர்ச்சியான மேலோட்டில் கடைசி இரண்டு மனிதர்கள் வாழுகிற வரை அந்த இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான பொருளாதார உறவை துல்லியமாக வகுத்தளித்த மனிதகுல பேராசான் கார்ல் மார்க்ஸையும் நினைவு கூர்ந்து பெரியார் திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்கிற குடியரசு நூல் அறிமுக விழாவினுடைய பொதுக்கூட்டத்தின் தலைவர், மாவட்டத்துடைய செயலாளர் தோழர் குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய தமிழ்ச் சொந்தங்களே, இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவையும் பெரியார் திராவிடர் கழகமும் தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு போராட்டத்தை பொறுத்தவரை, இன இழிவு ஒழிப்பு போராட்டத்தை பொறுத்தவரை, தமிழ் மக்களின் தன்மான போராட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்பட்டு வருகிறது என்பதை வெகுவான அரசியலை தெரிந்தவர்கள் அறிவார். இன்றைக்கும் ஆதித்தமிழர் பேரவை பெரியார் திராவிடர் கழகத்தின் மீது ஒரு அளப்பரிய மரியாதை வைத்திருக்கிறது. பெரியார் திராவிடர் கழகத்தின் நிகழ்ச்சிகளிலே உரிமையோடு கலந்து கொள்ளுகிறது என்றால் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் கூட மிக அதிகமாக நாங்கள் நினைக்கிற காரணம், இன்றைக்கு ஒரு காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நபரோடு பேசுகிற பொழுது அந்த நபருடைய சாதியை தெரிந்து கொள்ளாமல் அதை தெரிந்து கொள்ளாமல் பேசுவது என்பது பலருக்கும் அரிப்பாக இருக்கிற நிலைமையாக இருக்கிறது. அதற்காக என்ன செய்து கொண்டிருந்தார்கள், பெயரை கேட்பார்கள், தந்தை பெயரை கேட்பார்கள், ஊரை கேட்பார்கள், தெருவை கேட்பார்கள், எப்படியாவது சாதியை கண்டுபிடித்து விடுவார்கள். இப்போது அதற்கெல்லாம் வேலை இல்லை. சாதியை கண்டுபிடிப்பதற்கு மிக எளிதான வழி வைத்திருக்கிறார்கள். பெயரை கேட்டதற்கு பிறகு அடுத்து நீங்கள் என்ன இயக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு கட்சியின் பெயரை சொன்னாலே என்ன சாதி என்று தெளிவாக தெரிந்து விடுகிற போக்குதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதுல நிறைய பேருக்கு வருத்தம் என்னவென்றால், பெரியார் திராவிடர் கழகம் பெயரை சொன்னால் அவர் என்ன சாதி என்று கண்டுபிடிக்க முடியும் இருக்கிறது. ஆக தன்னுடைய சாதி அடையாளத்தை தொலைப்பதே அடையாளமாக வைத்திருக்கிற ஒரு மாபெரும் விடுதலை இயக்கமாக பெரியார் திராவிடர் கழகம் இருப்பதனாலேதான் ஆதித்தமிழர் பேரவை தன்னுடைய சமூக விடுதலை போராட்டத்தை பெரியார் திராவிடர் கழகத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த குடியரசு நூல்கள் பல்வேறு தடைகளை தாண்டி வந்திருக்கிறது. ஒருவேளை இந்த தடைகள் எல்லாம் இல்லாமல் வந்திருந்தாலும் கூட இந்த குடியரசு நூல் தொகுப்புக்கு இவ்வளவு வரவேற்பும் மரியாதையும் கிடைத்திருக்காதோ என்னவோ. ஒரு வகையில் நாம் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர் செய்தது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு நிறுத்தினார். இது எங்களுடைய அறிவுசார் சொத்துரிமை, இதை வேறு யாரும் வெளியிடக்கூடாது என்றெல்லாம் சொன்னார். அதில் உயர்நீதிமன்றம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டை ஆளுகின்ற தமிழக முதல்வர் அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு மறைமுகமாக சில செய்திகளை சொன்னார்கள். ஒருவேளை இளவல் வீரமணி சொல்லதை போல திருப்பி வேலை நடந்து விடுமோ என்று பயப்படுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்திற்கு மறைமுகமாக சில செய்திகளை சொன்னார்கள். ஆக ஒரு உயர்நீதிமன்றம் பெரிய அளவில் சொத்துக்களை வைத்திருக்கின்ற வீரமணி போன்ற தலைவர்கள், தமிழக முதல்வர் அவர்களுடைய மறைமுகமான ஆசி, இத்தனைகளை கடந்து இந்த குடியரசு நூல் இன்றைக்கு மக்கள் கைகளிலே வந்திருக்கு. இதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், அடிப்படையில் இந்த நூல்களை வெளியிடக்கூடாது என்று சொன்ன தலைவர் வீரமணி அவர்களுக்கும் வெளியிட்டே ஆக வேண்டும் என்று சொன்ன பெரியார் திராவிடர் கழகத்துக்கும் நடந்தது சொத்து போராட்டம் அல்ல, ஒரு நீண்ட நெடிய ஆரிய திராவிடர் கழக விடுதலை போராட்டம். இந்த மண்ணில ஆரிய இயக்கத்தை நாம் எதிர்த்ததற்கு காரணம் அறிவை முடக்க நினைத்தது ஆரியம், அந்த ஆரிய சிந்தனையை தகர்க்க வந்தது பெரியாரியம். அறிவை முடக்க நினைத்த ஒரு கூட்டத்துக்கு எதிராக கிளம்பிய பெரியார் இயக்க நூல்களுக்கு தலைவராக வந்திருப்பவர் அறிவை முடக்க நினைக்கிறார் என்பதனாலே ஆரிய சிந்தனை ஆரியரிடத்தில் இருந்தால் மட்டும்தான் எதிர்ப்போம் என்றில்லாமல், இன்றைக்கு எப்படி கோயில் கருவலைக்குள்ளே பிற்படுத்தப்பட்டவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் விடமறுக்கிற பூநூலில் மாத்திரமில்லை பார்ப்பனியம், ஊர் தெருவுக்குள்ளே சுந்தரலிங்கம் பெயரிலே ஒரு போக்குவரத்து கழகம் வந்தால் சுந்தரலிங்கம் பெயரிலே ஒரு பயணச்சீட்டை வாங்கி நான் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள மாட்டேன், வேண்டுமானால் எங்கள் தலைவருடைய பெயரை கூட போக்குவரத்து கழகங்களுக்கு நீக்கிவிடுங்கள் என்று முறுக்குகிற பிற்படுத்தப்பட்டவருடைய மீசையிலும் இருக்கிறது பார்ப்பனியும். இன்னும் ஒரு படி தாண்டி நான் பல்லனாக இருக்கிறேன், பறையனாக இருக்கிறேன், ஆனால் சக்கிலியனை வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன் என்று
தவிர பல்லன் பறையினிடத்திலும் பார்ப்பனியும் இருக்கிறது. அதை போலத்தான் பார்ப்பனையும் எப்படி பார்ப்பவர்களை தாண்டி பிற்படுத்தப்பட்டவர்களிடத்திலும் தாழ்த்தப்பட்டவர்களிடத்திலும் மூளையில மண்டி கிடக்கிறதோ, அதை போல பெரியார் பணியை முடிக்க வந்ததாக சொல்லிக் கொண்ட ஆசிரியர் வீரமணி இடத்திலும் ஆரிய சிந்தனை புகுந்திருந்ததுனாலேதான் அறிவை முடக்க நினைத்த அந்த சிந்தனைக்கு எதிரான போராட்டம் தான் பெரியார் திராவிட கழகம் நீதிமன்றத்தில் நடத்திய போராட்டம். அதைத்தான் கூட்டத்துடைய தலைவர் அவர்கள் தெளிவாக சொன்னார். ஒரு நேரத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிற பொழுது கழகத்துறை தலைவர் அவர்கள் சொல்லுகிறார், ஒன்று ஒவ்வொரு தமிழகத்திலும் போய் ஒரு ரூபாய் பிச்சை கேட்போம், குடியரசு நூல்களை வெளியிடுவதற்கு வீரமணி தடை கேட்டிருக்கிறார், வெளியிடுவதற்கு 15 லட்சம் கேட்டிருக்கிறார், ஒவ்வொரு தமிழகத்திலும் ஒரு ரூபாய் கேட்டு நீதிமன்றத்திலே கட்டிவிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இல்லாவிட்டால் அந்த போட்டிருக்கிற வழக்குப்படி அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் தண்டனை தர முடியும், நானும் பொதுச் செயலர் ராமகிருஷ்ணனும் சிறைக்குள்ளே போகிறோம் என்று கூட சொல்லியிருக்கிறார். அந்த இடத்திலேதான் பெரியார் திராவிட கழகம் எடுத்த முடிவு, ஏதோ 2 ஆண்டு தண்டனையில் அனுபவித்துக் கொண்டால் 15 லட்சம் தொகையை கட்டிக் கொண்டால் அது பெரியார் திராவிட கழகத்துக்கு மட்டும் சிக்கலை தீர்த்து விடும். ஆனால் இன்றைக்கு பெரியார் திராவிட கழகம் நடத்திய ஒரு சட்ட போராட்டத்தின் விளைவாக நீதிமன்றத்தின் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், பெரியார் இறந்து 25 ஆண்டுகள் கழித்த டிசம்பர் 24 பெரியாருடைய நூல்கள் அனைத்தும் இட் கேம்ஸ் டு பப்ளிக் டொமைன், இது மக்கள் சொத்தாக ஆகிவிட்டது என்று சொல்லி பெறுகிற ஒரு உத்தரவுக்காகத்தான் பெரியார் திராவிட கழகம் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்தது. குடியரசு நூலை ஏன் அறிமுகம் செய்கிறோம், குடியரசுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் தலைவர் அவர்கள் விரிவாக பேசவிருக்கிறார்கள். குடியரசு நூலை வெளியிடுவதற்கு முன்பு என்ன சிக்கல்களை நேர்ந்தது என்பதை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பெரியார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வீரமணி இடத்திலே கொடுத்து விட்டதை போல எந்த சொத்துக்களும் இல்லாத பெரியார் திராவிட கழகம், எந்த பொருளாதார பின்பலமும் இல்லாத பெரியார் திராவிட கழகம், தன்னுடைய தோழருடைய உழைப்பையும் அறிவையும் மாத்திரமே மூலதனமாக கொண்டிருக்கிற பெரியார் திராவிட கழகம் இந்த நூல்களுக்கான மூலங்களை எல்லாம் திரட்டுவதற்கு பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. இன்னும் சொல்ல போனால் தலைவர் அவர்கள் ஒரு செய்தியை எங்கேயும் சொல்ல மறுக்கிறார், இந்த நூல் வருவதற்கு முதல் தொகையாக ஆரம்ப கட்டத்திலே அந்த தொகையை செலுத்துவதற்கு அவர் தன்னுடைய ஒரு சொத்தையே இழந்திருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு தோழர்கள் அந்த குடியரசு தொகுக்கின்ற பணி நடக்கிற பொழுது கொளத்தூரிலே மேட்டூர் படிப்பகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த தோழர்களுக்கு உணவு எப்படி வந்தது தெரியுமா, மேட்டூரை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களிலும் இருக்கிற கழகத்துடைய தோழர்கள் முறை வைத்துக் கொண்டு, இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் நாளைக்கு உங்களுடைய குடும்பம் என்று முறை வைத்துக் கொண்டு ஆட்டோக்களிலும் பஸ்களிலும் 2 சக்கர வாகனங்களிலும் கொண்டு வந்து உணவை கொடுத்து அந்த தோழர்களை பணியாற்ற வைத்தார். தோழர்கள் தாமரை கொண்டு விட்ட பல்வேறு தோழர்கள் அந்த கணினிக்கு பக்கத்திலேயே படுத்து தூங்கி எழுந்து வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஐயா தமிழ் குறிச்சில் அவர்கள் இந்த தொகுப்பை முழுவதுமாக கரைத்து குடித்தவராகிவிட்டார். ஒன்றுக்கு 3 முறை பிழை திருத்தம் செய்ததனாலே இன்றைக்கு குடியரசு தொகுப்பில் இருக்கிற அத்தனை செய்திகளும் அறிந்தவராக தெளிந்த பெரியாரியல் சிந்தனையராக எங்களுடைய தலைவர் அவர்கள் மாறிவிட்டார். இதற்கு மேலாக அதிகாலை 3 மணி 4 மணிக்கு பணிகளை முடித்துவிட்டு அனைத்து தோழர்களையும் வீட்டுக்கு கொண்டு செல்கிற வாகனத்துக்கு ஓட்டிய எங்கள் தலைவர் தான். இன்னும் சொல்ல போனால் எத்தனை தோழருடைய உழைப்பு, மேட்டூரில் ஆயுள் காப்பீட்டுக் கழக முகவராக இருக்கிற அன்பு தோழர் ராமமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பணிகளுக்கு இடையில நேரம் தவறாமல் தன்னுடைய தோழர்களுக்கு குடியரசை தொகுக்கிற தோழர்களுக்கு தேநீர் வாங்கி தருவதை விடாமல் செய்து கொண்டிருந்த தோழர், இப்படி முகம் தெரியாமல் பெயர் தெரியாமல் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் எண்ணற்ற தோழருடைய உழைப்பினாலே இன்னும் சொல்ல போனால் அந்த தொகுப்புடைய முதல் தொகுப்பின் முன்னுரையிலே சொல்லியிருப்பதைப் போல ஒரு மாபெரும் கூட்டு உழைப்பின் விளைச்சலாக இருக்கிறது. எல்லாம் எதற்காக, தந்தை பெரியாரின் கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஏன் தமிழ்நாட்டு மக்களிடம் இன்றைக்கும் பெரியாருடைய கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கிறது, இன்றைக்கும் பெரியார் தேவையாக இருக்கிறார். தலைவர் அவர்கள் கூட திருப்பூரில் ஒரு கூட்டத்தில் நகைச்சுவையாக சொன்னார், நிறைய பேர் பெரியாருடைய புத்தகங்களை எடுத்து படித்து விட்டு 1938 பெரியார் சொன்னது இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு சொல்வார்களாம். தலைவர் திருப்பி